வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரோக்கியமான உளுந்து லட்டு எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். உளுந்து லட்டுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேங்க. நீங்க வேணும்னா வெள்ளை உளுந்தும் கூட சேர்த்திக்கலாம். நடக்கலை முத்தம் அரை கப் சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் பொட்டுக்கலை எடுத்து வச்சிருக்கிறேங்க. 3 ஸ்பூன் பார்லி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக சுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் கரும்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய் 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா நெய் சேர்த்திக்கலாம். கடாய் சூடாயிருச்சு, 1 கப் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து பொட்டு உளுந்து எடுத்துருக்குறேங்க. இந்த உளுந்து நான் நேரத்துக்கு தண்ணியில் கழுவி நல்ல காய போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. உருட்டுளுந்தும் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் தான் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. உளுந்து நல்லா செவந்து வரையில் நல்லா மணம் வருங்க. இதை எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டிக்கலாங்க. நடக்கலை முத்தை நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். நடக்கலை முத்து நம்ம பச்சைக்கலை எடுக்கக்கூடாது, வறுகலை தான் எடுத்துக்கணுங்க. இது நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்தாச்சு, இதை தட்டத்தில் கொட்டிக்கலாங்க. பார்லி அரிசி நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்லி அரிசி எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த அரிசி சேர்த்திக்கலாங்க. மட்டை அரிசி இருந்தால் அதையும் சேர்த்திக்கலாம், இல்லை கருப்பு கவனி அரிசி இருந்தால் அதையும் சேர்த்திக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத சேர்த்து நம்ம லட்டு செஞ்சுக்கலாங்க. பார்லி அரிசி நல்லா செவக்க வறுத்தாச்சு, இதை தட்டத்தில் கொட்டிக்கலாம். பொட்டுக்கடலைங்க கடாய் சூட்லேயே லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். நான் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. இது செக்கிலாட்டுன்னு நல்லெண்ணெய்ங்க. உளுந்து லட்டுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெயை பச்சையாக ஊற்றக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. வெது வெதுன்னு ஆனால் போதும், நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த பருப்பெல்லாம் நல்லா சூடாரிடுச்சுங்க. இது கூட வாசத்துக்காக நம்ம 3 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக சுக்கு சேர்த்திக்கிறேங்க. உளுந்தம் பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. அளவாக செய்கிறதுனால வீட்லேயே அரைச்சிக்கலாங்க. நம்ம நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சுங்க, இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் பார்த்தீங்கன்னா குறுனை பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. இது மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் நல்லா அரைச்செடுத்து சளிச்சுக்கலாம். எல்லா மாவும் நைஸாக அரைச்செடுத்து வச்சாச்சுங்க. மிக்சி ஜாரில் பாதி மாவு சேர்த்திக்கலாம். இது கூடவே பாதி கரும்பு சர்க்கரையும் சேர்த்திக்கலாங்க. மாவும் கரும்பு சர்க்கரையும் கலங்குற அளவுக்கு ஒரு பல் சுட்டு எடுத்துக்கலாம். கரும்பு சர்க்கரையும் மாவும் நல்லா கலங்கிருச்சுங்க. இது ஒரு குண்டால் போட்டுக்கலாங்க. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஒரு பல் சுட்டு எடுத்து கொட்டிக்கலாங்க. உளுந்து லட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நிறையாமும் எண்ணெய் ஊற்றிடக்கூடாதுங்க. அளவான எண்ணெய் ஊற்றி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது மாதிரியே எல்லா உளுந்து லட்டையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆரோக்கியமான உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லட்டு வந்து ஒரு 15 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. நல்லெண்ணெயை சூடு பண்ணி லட்டு உருட்டுறதுனாலங்க எந்த ஒரு சிக்கு வாசம் வராதுங்க. ஒரு 15 நாளைக்கு நம்ம இந்த லட்டு வச்சு சாப்பிட்லாங்க. எலும்புக்கு பலம் தர சக்தி இந்த உளுந்துக்கு இருக்கிறதுனால இந்த உளுந்து உருண்டையை குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்லாங்க. உளுந்து லட்டு சுக்கு ஏலக்காய் மரத்தோட ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.